Hi students, example 2.28, shade the region given by the inequality, x greater than or equal to 2 nukuduthu kuraangam. Inda x greater than or equal to 2 oda graph namma draw ponnum. Ida draw ponnum enna ponnunga, inda inequality eduthu ponnunga, equal to eduthunga. Adhaavadhu, x is equal to 2 nu eduthunga. So, x is equal to 2 nu enna arthunna, it is the line parallel to the y-axis nu arthum. The line parallel to the y-axis. Ippa paarunga, x is equal to 2. Inda line enga irukum paathina, 2 inga irukku, x-axis la 2. The line parallel to the y-axis. அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன் 2 வழியாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x is equal to 2, அதாவது 2 வழியாக என்ன பண்ணேன், லைன் டிரா பண்ணிட்டேன். இந்த லைன் எதுக்கு, பேரல் டு த y-axis-ஆக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சம்மோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா, நாம் இதெல்லாம் லைன் டிரா பண்ண பார்த்தீங்களா, அந்த லைன் டிரா பண்ண லைனுக்கு இந்த இதுக்கு கீழே ரீஜன் வரப்போதா, இந்த லைனுக்கு மேலே ரீஜன் வரப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா எந்த வழியாக வரல, ஆரிஜின் வழியாக வரல. அப்போ இந்த லைனுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர்லாம் எடுக்கலாம், அதாவது 0,0. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வழியாக வரல, ஆனால் என்ன பண்ணணும், 0,0 பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எடுக்கிற பாயிண்ட் 0,0 தான் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த நம்பர் செலக்ட் எந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி, நான் ஏன் பர்டிகுலர் 0,0 செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் எதில் வரல, எந்த லைன் வழியாக வரலன்னா ஆரிஜின் வழியாக வரல, அதனால் 0,0 செலக்ட் பண்ணுறேன். இந்த லைனுக்கு இந்த சைடு நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, அந்த பாயிண்ட் எடுத்தும் போயிட்டு கிவன் கொஷின் இன்னிக்குவாலிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க. அதை அப்ளை பண்ணிட்டு அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் ஷேட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம இந்த லைனுக்குள்ளே தான் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த செலக்ட் பண்ண பாயிண்ட்டு இந்த இன்னிக்குவாலிட்டியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா என்னாகும், இந்த லைனுக்கு இந்த பக்கம் ரீஜன் வந்துடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சு நம்ம எடுத்த பாயிண்ட், அப்போ என்ன ஆகும், இந்த லைனுக்கு இந்த பக்கம் ரீஜன் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த லைனுக்கு இந்த சைடு என்ன பாயிண்ட் 0,0, இந்த பாயிண்ட் இந்த லைனுக்கு இந்த பக்கம் 0,0 இருக்குதா, அப்போ என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்ட் 0,0 எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா 0,0 இந்த கொடுத்த இனிக்குவலில் அப்ளை பண்ணுறேன். இதில் எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்குது, ஒய் டேர்ம் கிடையாது. அப்போ எக்ஸுக்கு என்னது வேல்யூ, 0, தட் இஸ் 0 கிடனார் ஈக்குவல் டு 2 என்ட்ரி பண்ணலாமா, இல்லை பாருங்கள் 0 கிடனார் ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்கள், 0 பெருசா 2 பெருசா, 2 தான் பெருசு, ஓகேங்களா. ஆனால் இந்த இன்னிக்குவாலிட்டி எந்த பக்கம் திரும்பிக்குது, 0 தான் பெருசுன்னு காட்டுது. அப்போ இது ஃபால்ஸு தானே, 2 பெருசா 0 பெருசா, 2 தான் பெருசு, ஆனால் இந்த இன்னிக்குவாலிட்டி எந்த பக்கம் திரும்பிக்குது, 0 தான் பெருசுன்னு காட்டுது. அப்போது இந்த லைனுக்கு இந்த சைடு நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, அந்த இன்னிக்குவாலிட்டி என்ன ஆகும்னா ஃபால்ஸாக தான் காட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லைனுக்கு இந்த சைடு என்ன பண்ணால் ரீஜன் நம்ம ட்ரா பண்ணணும்னு அர்த்தம். இல்லைனா இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க, நான் 0,0 எடுக்கப்பல வேறு நம்பர் பாயிண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கேன். சப்போஸ் நான் 1,1 எடுக்கணும்னு வச்சுக்கேன். நான் இந்த லைனுக்கு இந்த சைடு ஏதோ ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன், அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட் 1,1 எடுத்துக்கிறேன். இந்த 1,1 என்ன பண்ணுங்கள், இந்த இன்னிக்குவாலிட்டி அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸோட பாயிண்ட் வந்து 1, ஒய் டேர்ம் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், 1 கிடனார் ஈக்குவல் டு 2. 1 பெருசா 2 பெருசா, 2 தானே பெருசு, ஆனால் இந்த இன்னிக்குவாலிட்டி என்ன பக்கம் திரும்பி பாருங்க, 1 தான் பெருசு மாதிரி காட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் நம்ம ரீஜன் ட்ரா பண்ண முடியாது, இந்த லைனுக்கு இந்த பக்கம் தான் ரீஜன் ட்ரா பண்ணணும். ஏன்னா இந்த இன்னிக்குவாலிட்டி நமக்கு பேலன்ஸ் ஆகலை. அப்போ கிராஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், ஷேட் பண்ணிடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரீஜன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த கிவன் குவஷனோட கிராஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.